நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலா என்னங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம வந்து ரெண்டு டேர்ம் வந்தா எப்படி இன்டெக்ரல் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே ரெண்டு டேர்ம் வந்தா எப்படி இன்டெக்ரல் பண்றதுங்கறது இன்டெக்ரல் யூடிவி மெத்தட்ல உங்களுக்கு போன வீடியோல சொல்லிருக்கேன். இந்த வீடியோலயும் ரெண்டு டேர்ம் இன்டெக்ரல்ல வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே 6 ஃபார்முலாஸ் சொல்லிருக்கேன், அதனால இதுக்கு நம்பர் ஃபார்முலா நம்பர் 7. இன்டெக்ரல் e பவர் ax into cos bx into dx. இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு பாத்துக்கிடுங்க, இ பவர்ல ஒரு டேர்ம், காஸ்ட்ல ஒரு டேர்ம். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா, இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ காஸ் பிஎக்ஸ் பிளஸ் பி சைன் பிஎக்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இன்டெகிரேட் பண்ணால் இட்ஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் டூ இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு மைனஸ் டூ இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் இது எப்படி வரும், இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். இந்த இ பவர் டைம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? ரொம்ப இன்னும் யோசிக்க வேண்டாம், அப்படியே எடுத்து எழுதிடலாம். டிவைடட் பை இங்கே ஏ இருக்க இடத்துல மைனஸ் டூ, மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பி இருக்க இடத்துல த்ரீ பிளஸ் த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு ஏ காஸ் பிஎக்ஸ், ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் டூ, மைனஸ் டூ காஸ் பிஎக்ஸ். இந்த காஸ் த்ரீ எக்ஸ் அப்படியே எழுத்து எழுத வேண்டியதான், காஸ் த்ரீ எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்மளுக்கு ப்ளஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ், பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, த்ரீ சைன் பிஎக்ஸ். சைன் போட்டு பி ஒரு இடத்துல த்ரீ இருக்குது, அந்த த்ரீ எக்ஸ் அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஏன் இன்டெக்ரலில் ரெண்டு டேம் இருக்குது, இதானால் இன்டெக்ரல் யூடிவியில் போட்டக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நிற்காது. இதில் வந்து ஏன்னா யூ டேம் நம்ம வந்து எதையுமே எடுக்க முடியாது, யூ டேம் வந்து பாலினாமியல் இன் எக்ஸ் தான் எடுக்கணும். இது ரெண்டுமே பாலினாமியல் இன் எக்ஸ் கிடையாது, இப்போ ஒரு டேமும் பாலினாமியல் இன் எக்ஸ் கிடையாது, காசும் பாலினாமியல் இன் எக்ஸ் கிடையாது. அதனால் இதை வந்து இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் போட்டு செய்யணும். ரெண்டு டேம் வந்தாலே இன்டெக்ரல் யூடிவி நினச்சிடக்கூடாது. இன்டெக்ரல் யூடிவி எப்போ, ஒரு டேம் பாலினாமியல் இன் எக்ஸ் வந்திருக்கணும், இன்னொரு டேம் என்ன இருக்கணும், நம்மளுக்கு காஸ் டேம் சைன் டேம் ஆர் இ பவர் டேம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் யூடிவி பெர்னோலி ஃபார்முலாலாம் போடலாம். அதை வந்து இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் பார்ட் டூங்கிற வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இதில் வந்து நம்ம இன்டெக்ரல் யூடிவி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா பாலினாமியல் இன் எக்ஸ் வந்து ஒரு டேம் கூட வரலை, அதனால் வந்து இது இந்த ஃபார்முலாவில் தான் போடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எட்டாவது ஃபார்முலா, எயித்து ஃபார்முலா, இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா, இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். சரியா? இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் ஒன், இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் இந்த இ பவர் டைம் அப்படியே எழுதிடுங்க, ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ இருக்க இடத்துல இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன் இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா டூ இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஏ வர்ற இடத்துல என்ன போட்டலாம், மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், பி வர்ற இடத்துல டூ டூ ஸ்கொயர் இன்ட்டு, அப்புறம் ஏ வர்ற இடத்துல நம்ம என்ன போடலாம், மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் சைன் இந்த டூ எக்ஸ் அப்படி போட்டுருங்க. ஓகேவா? பிஎக்ஸ், பி வர்ற இடத்துல டூ, அதனால் சைன் டூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ், இந்த மைனஸ் போட்டேன், பியோட வேல்யூ வந்து இப்போ டூ, பியோட வேல்யூ டூ காஸ் டூ எக்ஸ், பி வர இடத்துல டூ, அதனால் காஸ் டூ எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா, விளங்கிட்டா உங்களுக்கு? அப்போ இன்டெக்ரல் அதாவது இ பவர் டேமும் காஸ் டேம், இ பவர் டேம் சைன் டேம் வந்து அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து பாலினாமியல் இன் எக்ஸ் வரலை, அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது மாதிரி இ பவர் டேம் காஸ் டேம், இ பவர் டேம் சைன் டேம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.